எல்லாருக்கும் வணக்கம். கார்ட்டூன் பார்த்துடலாம்னு இதுதான் நான். ஓவியம், நான் இந்த மாதிரியான பல கலைகள் இருக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள்ல நான் தேர்ந்தெடுத்தது ஓவியம். நான் யார்ட்டையும் போய் படித்ததில்லை, இந்த குருநாதர்கள் அந்த மாதிரி யாருமே எனக்கு இல்லை. நானாக சும்மா கோடு போட ஆரம்பித்தது, அது என்னுடைய தொழிலாக மாறி இருக்கு. அந்த வகையில் ஒரு ஏதோ கொஞ்சம் கார்ட்டூன் போடுறேன் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த கார்ட்டூன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால வந்து ஒரு கார்ட்டூனிஸ்ட்டுங்கிறனால கார்ட்டூன் சம்மந்தமாக தான் பேசணும் அப்படின்னு நான் நினைக்கல. நான் பேச போகிறது வந்து வேறு அரசியல் சார்ந்த விஷயங்கள் பேச இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனால் அது முன்னாடி கொஞ்சம் கார்ட்டூன்னா என்ன அப்படிங்கிற விஷயங்கள் பற்றி ஒரு விஷயம் சொல்லிடலாம். நான் எப்படி கார்ட்டூன் வரைய ஆரம்பித்தேன் அப்படிங்கிறத பற்றி, ஒரு சும்மா சாதாரணமாக வீடுகளில் சுவரில் வந்து குழந்தையாக இருக்கிற எல்லாருமே வந்து கிறுக்குவாங்க. இங்கே உட்கார்ந்துருக்க அத்தனை பேரும் நீங்கள் ஓவியர்களாக தான் இருந்திருப்பீங்க குழந்தையாக இருக்கும்போது. வளர்ந்த பிறகு உங்களுடைய துறையை நீங்கள் வேறு வேறு தேர்ந்தெடுத்துருப்பீங்க. அப்படி வந்து நான் வந்து சுவரில் கிறுக்கிட்டு இருப்பேன் சின்ன வயசில். அப்போ எங்கள் தாத்தா வந்து அதை உற்சாகப்படுத்துவார். எனக்கு வந்து காமிக்ஸுகள், ராணி காமிக்ஸ் மாதிரியான புத்தகங்கள் படிக்கிறது ரொம்ப பிடிச்ச விஷயம் சின்ன வயசில். அப்போது அந்த கதாபாத்திரங்களை வந்து பார்த்துட்டு அதை மாதிரியே வந்து வரைஞ்சி பழகுவேன். எனக்கு வந்து இந்த கலர் பென்சில், ஸ்கெட்ச் இந்த மாதிரியான விஷயங்கள் கூட இதெல்லாம் இருக்குது அப்படின்லாம் சொல்லி கொடுக்குறது கூட யாரும் கிடையாது. ஏன்னா ரொம்ப ஏழ்மையான குடும்பம், அந்த கிராமம் சார்ந்த ஒரு பகுதி, அதனால் இந்த விஷயங்கள்லாம் தெரியாது. அப்போது நான் வந்து அந்த என்னுடைய ஓவிய ஆர்வம் எப்படி இருந்துச்சுன்னா, காகிதம், வெள்ளை காகிதத்தை எடுத்து அதை தலையில் தடவுனா அம்மா நல்லா எண்ணெய் தேய்ச்சி விட்டுருப்பாங்க, தலையில் தடவுனா கண்ணாடி மாதிரி ஆயிரும், ட்ரேசிங் பேப்பர், அதை வச்சு அதுக்கு மேலே வந்து அச்சு எடுக்கிறது தான் என்னுடைய ஓவியம். அவ்வளோதான் எனக்கு வரைய தெரியும். அப்போ ஒரு நாள் எங்கள் தாத்தா வந்து பார்த்துட்டு நான் அதை தான் வந்து இந்த மாதிரி அச்சு எடுத்து வரைஞ்சி சூப்பராக வரைஞ்சிருக்கேன் அப்படின்னு வெளியே சினை போட்டுக்கிட்டு இருப்பேன். அப்போ எங்கள் தாத்தா பார்த்துட்டு இதில் என்னடா பிரமாதம் இருக்குது, இப்படிலாம் வரையவே கூடாது, நீ தப்பாக வரைஞ்சா கூட கற்பனை செஞ்சு வர அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு நரியும் சிங்கமும் பேசிக்கிட்டு இருக்க மாதிரி வரைஞ்சி காட்டு அப்படின்னாரு. நான் அது வரைக்கும் இப்படி பார்த்து பார்த்து வரைஞ்சிக்கிட்டு இருந்தோம். வந்து சரி தாத்தா சொல்லிட்டாரு அப்படின்ட்டு நான் ஒரு சவால்காவது வரைஞ்சி காட்டலாம் அப்படின்ட்டு ஒரு நரியும் சிங்கமும் பேசிக்கிட்டு இருக்க மாதிரி ஒன்று வரைஞ்சி காட்டினேன். அது வந்து ரொம்ப கேவலமான ஒரு கார்ட்டூன், ஆனால் அவர் பார்த்துட்டு வந்து பிரமாதமாக இருக்கு நீ இப்படி வர அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த ஒரு பாயிண்ட் தான் வந்து உங்களை வந்து உற்சாகப்படுத்தக்கூடிய விஷயம். அவர் வந்து வெறுமனே ஒரு நரியும் சிங்கத்தையும் வரைஞ்சி காட்டு அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா நான் வந்து ஓவியனாக கூட இருக்கலாம், கார்ட்டூனிஸ்டாக இருக்க முடியாது. ஆனால் அவர் வந்து பேசிக்கிட்டு இருக்கு, ஒரு நரியும் சிங்கமும் பேசிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுல தான் வந்து கார்ட்டூனுக்கான ஒரு புள்ளி இருக்கு, அதில் அதுதான் விதை. அப்படிதான் வந்து ஆரம்பிச்சது என்னுடைய கார்ட்டூன் லைஃப். அதுக்கப்புறம் மும்பை தமிழ்டிஸ், நான் மும்பையில் பிறந்து வளர்ந்தேன் அப்படிங்கிறனால கொஞ்ச காலம் ஊரில் இருந்தப்போ தான் இந்த தாத்தாவுடனான அனுபவம். அப்போ மும்பையில் தமிழ் டைம்ஸுங்கிற ஒரு பத்திரிகையில் சப் எடிட்டராக சேர்ந்தேன், அங்கே வேலை பார்த்தேன். அதுக்கப்புறம் இப்போ 2005 குமுதத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
இதுதான் என்னுடைய கார்ட்டூனிஸ்ட் ஆனதுக்கான அனுபவம். ஆனால் இப்போ ஒரு கார்ட்டூனிஸ்ட் அப்படிங்கிறதுனால அவர் வந்து எவ்வளோ விஷயங்களை வந்து கவனிக்கும் அப்படிங்கிற இது ஒரு முக்கியமான விஷயம். என்னென்னா, ஒரு ஓவியராக இருந்தால் ஓவியம் அப்படின்னா அவருக்கு வந்து கதை கொடுப்பாங்க, அவங்க வந்து கதையை படிச்சுட்டு அதன்படி வரைஞ்சிடலாம். ஆனால் கார்ட்டூனிஸ்ட்டுக்கு அப்படி கிடையாது. அவர் வந்து அந்த கட்டத்தில் இருக்கிற அத்தனை புள்ளிக்கும் அவர் தான் சொந்தக்காரராக இருக்கணும். அதனால் அவர் நாட்டில் நடக்கிற எல்லா விஷயங்களையும் வந்து தொடர்ச்சியான செய்தி வாசிப்புகள் மூலமாக மட்டும்தான் கார்ட்டூன் முடியும். சும்மா வந்து யாரோ ஐடியா கொடுப்பாங்க, அதனால் நம்ம வந்து கார்ட்டூன் போட்டலாம்லாம் போட முடியாது. இவ்வளோ போ இந்த கோடுகளுக்கு பின்னாடிலாம் வந்து அது தொடர்ச்சியான அரசியல், அந்த அரசியலுக்கு பின்னாடி என்ன இருக்குது. ஒரு கருணாநிதியும் ஜெயலலிதாவும் வந்து ஒரே உருவத்தில் இருக்கிற தோற்றம் இருக்குல்ல, அதுக்கு பின்னாடி நிறைய அரசியல் இருக்குது அந்த கார்ட்டூனுக்கு பின்னாடி. அது பார்க்க ஒரு ஃபன்னான ஒரு கார்ட்டூன் தான், ஆனால் நீங்கள் அந்த அரசியல் அந்த அந்த படத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற அரசியல் இருக்குல்ல, அது வந்து பேசுகிற அரசியல் வேற வேற ஒரு அரசியல் அது. அப்போ இந்த மாதிரியான விஷயங்களை கவனிக்கிறதுக்கு வந்து நீங்கள் தொடர்ச்சியாக வந்து புத்தகங்கள், நாளிதழ், இந்த மாதிரியான நம்ம நாட்டோட செய்தி விஷயங்களில் வந்து கவனமாக இருந்தாலும் மட்டும்தான் கார்ட்டூனிஸ்ட் ஆக முடியும். சரி, ஓகே. நான் இப்போ வந்து பேச போகிற இந்த கார்ட்டூனுங்கிறத தவிர்த்துட்டு பேச விரும்புகிற விஷயம் வந்து அரசியல். பொதுவாக இன்றைய தலைமுறை, இப்போ உங்கள் உட்காந்துருக்கவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு அவங்க அரசியலை பற்றி சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்னால், ஐ ஹேட் பாலிடிக்ஸ், அது ஒரு சாக்கடை அப்படின்ட்டு எளிதாக வந்து ஒரு வார்த்தை சொல்லி கடந்து போயிடுவாங்க. அது தவறு வந்து அவங்களுடையது இல்லை, நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். அப்படி தான் வந்து அரசியல்னால் வந்து சாக்கடை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம் நம்ம. அதான் அரசியல்னால் அது வந்து கருணாநிதியாகவும் ஜெயலலிதாவாகவும் மன்மோகனாகவும் சோனியாவாகவும் அத்வானியாகவும் மோடியாகவும் தான் இருக்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. அரசியலுங்கிறது நான் நீங்கள் நின்றுக்கிட்டு இருக்கிறது, நீங்கள் அங்கே உட்காந்துருக்கிறது, நீங்கள் இங்கே படிக்கிறது, வேறு ஒருத்தர் கல்வி அரசு பள்ளியில் படிக்கிறது, ஒருத்தர் தனியார் பள்ளியில் படிக்கிறது, ஒருத்தனுக்கு மூணு வேளை சாப்பாடு கிடைக்கிறது, ஒருத்தனுக்கு சாப்பாடு கிடைக்காம துப்பாக்கி தூக்குறது, எல்லாமே அரசியல் தான். ஸோ அப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிற வேண்டிய அவசியம் வந்து இன்றைய தலைமுறையான உங்களுக்கு வந்து எனக்கும் உங்களுக்கும் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டில் பெரியாருங்கிற ஒரு பிரமாதமான ஒரு போராளி, இந்தியாவிலே வந்து புரட்சியாளர்கள்னு சொல்லணும்னா ரெண்டே ரெண்டு பேரை தான் சொல்லலாம். ஒன்று அம்பேத்கர், இன்னொருத்தர் வந்து பெரியார். அதாவது இந்த மற்ற தலைவர்கள் நல்ல தலைவர்கள் இருக்காங்க, நான் என்னுடைய பார்வையிலேருந்து சொல்கிறேன். அந்த செட்டப்பை மாற்றுறது, ஒரு அடிமைத்தனத்துக்கு எதிராக வந்து அந்த தகவல் வந்து தகர்த்தெறிகிறது. அப்படியான ஒரு பெரியார் வாழ்ந்த பூமி வந்து இன்னைக்கு இந்தியாவே வந்து கேவலமாக பார்க்குற அளவுக்கு வந்து தமிழ்நாடு வந்து மாறிக்கிட்டே இருக்குது. ஒரு ஒரு ஆணும் பொண்ணும் காதலிக்க முடிய மாட்டேங்குது, இயற்கையான விஷயம். ஒரு ஆணுக்கும் பொண்ணுக்கும் காதல் வர்றதுங்கிறது ரொம்ப சகஜமான விஷயம். ஆனால் வந்து ஒரு ஆணும் பொண்ணும் காதலிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய சர்ச்சைக்குரிய விஷயமா இருக்குது. அவங்க காதலிச்சா உடனே வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் நிற்கணும் அப்படிங்கிற அளவுக்கு தமிழ்நாடு பூமி மாறிடுச்சு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு யோசிச்சா, இந்த சாதி, மதம், வர்க்கம் எல்லாமே வந்து சுற்றி சுற்றி வந்து பெண்களுடைய கற்பூரம் வந்து ஒழிச்சு வைக்கப்பட்டிருக்கு. எல்லாமே வந்து ஏன் பதட்டம் அடைகிறாங்க, வேற ஒரு சமூகத்தை சார்ந்த ஒரு பையன் வந்து தன் சமூகத்தை சேர்ந்த ஒரு பொண்ணை வந்து திருமணம் செய்கிறத வந்து காதலிக்கான் அப்படின்னே வந்து தாங்க முடிய மாட்டேங்க. ஏன் தாங்க முடிய மாட்டேங்கன்னா, அந்த பெண்களுடைய கற்பை வந்து இன்னொரு சமூகத்தான் மகன் வந்து ஆள்வதா அப்படிங்கிற அடிப்படையில் இருந்து அந்த அதுக்குள்ள தான் வந்து சாதி இருக்குது, உங்களுடைய வர்க்கம் இருக்குது, மதம் இருக்குது, எல்லாமே இருக்குது. அப்போ இந்த இதுலேருந்து பெண்ணுடைய விடுதலை வந்து இதில் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கு. இதை எல்லாத்தையுமே பேசினவர் பெரியார். அவரை வந்து வெறுமனே வந்து நம்ம வந்து வெறும் சாதி மறுப்பாளராக வந்து அடையாளப்படுத்தி, கடவுள் மறுப்பாளராக அடையாளப்படுத்தி அவரை வந்து இது பண்ணிட்டோம். ஆனால் அவர் பேசின விஷயங்கள் பல விஷயங்கள் இன்றைக்கி இவ்வளோ பெண்கள் வந்து உட்கார்ந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க, ஜீன்ஸ் போடுறாங்க, வெளிநாடுகளுக்கு போகிறாங்க, பல நிறுவனங்களில் வேலை பார்க்குறாங்க, எல்லாமே பெரியார் போட்டு கொடுத்தது தான். நீங்கள் எல்லாருமே வந்து பெரியாருக்கு தான் நன்றி சொல்லணும். மறைமுகமாக உங்களுக்கே தெரியாது, நீங்கள் செய்கிற எல்லா விஷயங்களுமே வந்து உங்களுக்கு தெரியாமலே வந்து உங்களுக்குள்ள பெரியார் இருக்கார். அவர் போட்டு கொடுத்த அடித்தளம் தான் வந்து இன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு இருக்கு. ஆனால் இப்போதைய சூழல் வந்து அந்த அளவுக்கு மாறி போயிருக்கு. இது ஒரு காதல் சாதி சார்ந்த விஷயமா முக்கியமான விஷயம். அடுத்ததான் வந்து குடி. குடி சம்மந்தமாக பேசுன்றதுக்கு எனக்கு வந்து 100%க்கு 100% உரிமை இருக்கு. ஏன்னா எங்கள் அப்பா வந்து ஒரு குடிகாரர். என்னுடைய பாலியம் நினைவு முழுக்க வந்து என்னுடைய அனுபவம் முழுக்க அவருடைய முகம் வந்து ஒரு குடிகார தந்தைக்கான முகம்தான். ஆனால் அவர் ஒரு பிரமாதமான தந்தை, நல்ல தந்தை. அவ்வளோ அவரை மாதிரியான தங்கமான மனுஷனை பார்க்க முடியாது. குடிக்காத சமயத்தில், குடிக்காத குடி இல்லாத சமயத்தில், குடிக்கிற நேரத்தில் அவர் வந்து அதுக்கு நேர் எதிராக மாறிவார். இன்றைக்கி நான் வந்து தமிழகம் முழுக்க பார்த்தீங்கன்னா முந்தியெல்லாம் வந்து உங்களுக்கு குடிங்கிறது கேவலமாக இருக்கும்,
குடிகாரப்பாயா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அப்படி இல்லை, நாட்டில் எவங்க குடிக்கல அப்படின்னா மாத்திட்டாங்க. அந்த குடிங்கிறது அவமானம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மாத்தி குடிங்கிறது சகஜமான விஷயம் அப்படின்னு உங்களுக்கு வந்து போதிக்கப்பட்டுடுச்சு. அதுக்கான சூழல் என்னன்னா முக்குக்கு முக்கு டாஸ்மாக் இருக்கு. அன்னைக்கு வந்து நீங்க வந்து கிராமத்திலே வந்து குடிக்க போனீங்கன்னா ஒரு ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கும். ஒருத்தர் ஒரு வெள்ளைக்கண்ணில் வச்சிருப்பாரு, நீங்க போய் வாங்குறது வந்து பெரிய விஷயமா இருக்கும். ஒரு பாக்கெட் சாரையை வாங்குறதுக்குள்ள பெரிய விஷயம், அவரு வந்து போலீஸ்க்கு பயந்துட்டு அவரு ஓடி ஒளிஞ்சிக்கிட்டு இருப்பாரு, அந்த மாதிரி இருக்கும். நீங்க வாங்குறது வந்து அதுக்கு அதோட வாங்குறதை விட நீங்க போய் அதை போய் தேடி வாங்க போறதுக்கான இடையில இருக்கிற சூழல் இருக்குல்ல, அங்க போயிட்டு வர்றீங்க அப்படின்னால குடியரப்பா அப்படின்னு பாக்குற ஒரு ஏளனமான ஒரு சூழல் இருந்துச்சு. இப்ப அப்படிலாம் கிடையாது, சுத்தி டாஸ்மாக் இருக்கு. நீங்க போனீங்கன்னா வந்து மக்கள் போராடுறாங்க அதை ஒழிக்கிறதுக்கு எதிராக, போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கு, குடிய ஒழிக்கிறதுக்கு மக்கள் போராடுறாங்க, ஆனா காவல்துறையும் அரசாங்கம் வந்து பாதுகாப்பு கொடுக்குது. இந்த நிலையை எதோட நான் ஒப்பிட விரும்புறோம்னா, சமீபத்தில் ஒரு சம்பவம் நடந்துச்சு ஒரு ஃப்ளாட்ல. அந்த ஃப்ளாட்டுக்கு ஒரு சேல் கேர்ள் வர்றாங்க, ஒரு பொண்ணு. அவங்களுக்கு வந்து அந்த ஏரியாவில் வந்து ஒரு நெருக்கடியான ஏரியா, அந்த ஏரியாவில் வந்து டாய்லெட்டே இல்லை. அவங்க பகல் முழுக்க வேலை பார்த்ததுனால அவசரமாக அவங்களுக்கு வந்து சிறுநீர் கழிக்கிறதோ இல்லைனா மலம் கழிக்கிறதுக்கான உபாதை வருது. அவங்க சுற்றி பார்க்குறாங்க, எங்கேயும் இல்லை. அப்போ அவங்க அந்த ஃப்ளாட்டில் இருக்க ரெண்டு மூணு வீட்டில் போய் கேட்குறாங்க உதவி, யாருமே வந்து கதவு திறக்கலை. வழக்கமாக வந்து சேல்ஸ்மேன் சேல்ஸ்கேர்ள் வந்தாலே உள்ளே விட மாட்டாங்க, அதனால் அதுவும் இல்லாமல் பாதுகாப்பு கருதி இது பிரச்சனை இருக்கனால உள்ளே விடலை. இந்த அம்மாவுக்கு வேறு வழியே இல்லை, அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. லிஃப்ட்டுக்குள்ளே போனாங்க, லிஃப்ட்டில் வந்து சிறுநீரும் மலம் கழிச்சிட்டாங்க. அந்த டைமில் அந்த ஃப்ளாட்டு லிஃப்டில் வர்றதுக்கு ஒரு ஆள் வர்றார். இவங்க அதை முடிச்சுட்டு வெளியே கிளம்புறாங்க, வர்றாங்க ஒரு ஆள். அப்போ உள்ளே வந்து அவர் பார்க்குறாரு, இப்படி இருந்தோன்னா அந்த அவர் திரும்பி பார்க்காரு, இந்த அம்மா பார்த்துட்டு பயந்துட்டு ஓடிட்டாங்க. இதில் குற்றவாளி வந்து நிச்சயமாக அந்த அம்மா கிடையவே கிடையாது. இதில் குற்றவாளி முழுக்க முழுக்க அரசாங்கம். நீங்கள் வந்து ஒரு 10 அடிக்கு ஒரு டாஸ்மாக் திறந்து வைக்க தெரிகிற ஒரு அரசுக்கு வந்து ஒரு 1 கிலோமீட்டருக்கு தூரம், ஒரு 100 மீட்டருக்கு தூரம் ஒரு டாய்லெட் கட்டி வச்சுருந்தீங்கன்னா இந்த நிலை வராது. இதில் நம்ம வெக்கப்பட வேண்டிய விஷயம் இதுதான் என்ன வழிய, அதோட ஒருத்தங்க இந்த மாதிரியான உபாதைக்கு வந்து உதவி கேட்குறாங்க அப்படின்னா உள்ள கதவை திறந்து அனுமதிக்க மறுக்கிற மனநிலை இருக்கல, அப்படியான ஒரு சுவர் வச்சு வாழ்கிற சமூகமாக நாம் வந்து மாறிக்கிட்டு இருக்கோம். இந்த 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 இது ஒரு அனுபவம் குடி சம்மந்தமாக. அதுக்கப்புறம் வினோதினி அப்படின்னு எனக்கு பாதி, நான் ஒரு செய்தியாளனா வந்து நான் கார்ட்டூன் போடுறேன்னா வெறுமனே கார்ட்டூன் மட்டும் போட்டதில்ல, நான் செய்தி சேகரிக்கிறது பணியும் உண்டு. இப்போ வினோதினிங்கிற ஒரு பொண்ணு வந்து மறக்க முடியாத பொண்ணு என்னுடைய செய்தி சேகரிப்பில். அந்த பொண்ணை வந்து பார்த்தா செஞ்சது காதலிக்க மறுத்ததோ இல்லைனா காதலிச்சுட்டு வேணான்னு சொன்ன ஒட்டவர் என்ன என்னனாலும் இருக்கலாம், ஆனால் அந்த பொண்ணு காதலிக்க மறுத்த காரணத்துக்காக வந்து அந்த முகத்தில் வந்து ஆசிட் வீசப்பட்டதாக சொல்லப்பட்டேன். அந்த முகம் வந்து உங்களால் பார்க்கவே முடியாது. எந்த பொண்ணுக்குள்ள எந்த ஆணுக்குள்ள யாருக்குமே வந்து இந்த ஆசிட் வீசுற அந்த மாதிரியான கொடூரம் வந்து நடக்கவே கூடாது. அவ்வளோ ஒரு துன்பமான விஷயம். அந்த பொண்ணுக்கு சிகிச்சைக்காக அவ்வளோ நிதிகள் வந்திருக்கலாம் வச்சிருக்கலாம், ஆனால் அந்த பொண்ணை காப்பாற்ற முடியாமல் போச்சு. ஆனால் அந்த துன்பம் இருக்கலாம், ஒவ்வொரு முறையும் அந்த தோலை உரிச்சு உரிச்சு பண்ணுற கொடுமை இருக்கல, அது ரொம்ப பெரிய கொடுமை. அப்போ இது என்னன்னா இந்த மாதிரி ஒரு தன்னை ஒரு பொண்ணு காதலிக்கலைன்னா அதுக்கு ஆசிட் வீசணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையை வந்து இந்த ஊடகங்கள், சினிமா ஊடகங்கள், காட்சி ஊடகங்கள், பத்திரிகை ஊடகங்கள் எல்லாமே வந்து மறைமுகமாக உருவாக்கிக்கிட்டே இருக்கு. பெண்கள் மேலே வீசணும் அப்படிங்கிறது அவ்வளோ ஒரு படம் கூட வந்துச்சு, என்ன படம் அவ்வளோ வெட்டுறா, ஆனால் தனுஷோடைய படம். இதை இப்படி தான் சொல்லி கொடுக்குறாங்க, அவனை காதலிக்கலைன்னா அவ்வளோ வெட்டு கொத்து அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது ஒரு விஷயம். அடுத்ததாக வந்து சமீபத்தில் எக்ஸ்பிரஸ் அவென்யூவில் வந்து ஒருத்தர் வந்து தற்கொலை பண்ணிட்டாரு. அந்த தற்கொலை பண்ணது அவர் இறந்ததெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம், ஆனால் எனக்கு அங்கே வந்து ஒரு விஷயம் நல்ல விஷயம் எனக்கு பிடிச்சிருந்துச்சி. அந்த மாலில் அவர் விழுந்த உடனே ஒரு அம்மாவும் ஒரு பொண்ணும் வந்து துடிதுடிச்சு போனாங்க. அவங்க வந்து காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கெஞ்சிறாங்க. நான் அந்த வீடியோ யூடியூப்ல சமீபத்தில் தான் பார்த்தேன், கெஞ்சிறாங்க காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்ட்டு. உடனடியாக யாருமே வரல. அவங்களுக்கு வந்து நான் முதல்ல வந்து முதல்கட்ட தகவலாம் வந்து அந்த அம்மா வந்து அவரோட வேலை பார்த்தவங்கிற மாதிரி வந்துச்சு, ஆனால் பிறகு தெரிஞ்சது வந்து அவங்களுக்கும் அந்த பையனுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனால் ஒரு பையன் விழுந்துட்டான் அப்படின்னோடனே வந்து அவங்க அவ்வளோ இதாகிறாங்க, உணர்ச்சி வசப்படுறாங்க, அவனை காப்பாற்றணும் அப்படின்றாங்க. ஆனால் இந்த இயந்திரத்தனமான உலகில் நாம் வந்து அதை கடந்துட்டு போகிறோம், ஒரு விபத்து நடந்தால் மறுத்துட்டு போகிறோம். ஆனால் அதுக்கப்புறம் அந்த அம்மா வந்து போராடினாங்க, ரோட்டுக்கு வந்தாங்க, அவ்வளோ இளைஞர்கள் வந்தாங்க, அந்த அம்மா கூட நின்னாங்க. அவங்க பேர் கூட மேகின்னு நினைக்கிறேன்,
அவங்க வந்து ரோட்டுக்கு வந்தாங்க. அப்போ ஒரு காவல்துறை அதிகாரி வந்து அவங்கள மிரட்டுறாங்க. இதெல்லாம் வந்து என்ன இதுனா வந்து உங்களுக்கு இதுல இருந்து பாடம் கத்துக்கணும். எப்படின்னா இயல்பா வந்து நீங்க ஒரு விஷயங்கள் செய்யறீங்க, நல்ல விஷயம் செய்யணும், அதுக்கு எதிர்ப்பு வரதான் செய்யும். அப்போ அந்த அம்மாவுடைய நிலையிலிருந்து பாத்தீங்கன்னா மத்தவங்களுடைய வழிக்காக கண்ணீர் விடுறது இருக்குல்ல, அது வந்து ஒரு தெய்வத்துக்கு சமமானது. அந்த மாதிரியான ஒரு அந்த அவங்ககிட்ட இருந்து நம்ம சில விஷயங்கள் கத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். அப்புறம் இந்தியால வந்து சாதி அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்து இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். அது வேற எந்த நாடுகளுக்கும் இல்லாத ஒரு குறிப்பிடும்படியான ஒரு விஷயம். இந்த விஷயம்தான் வந்து இவங்களுடைய எல்லா விஷயத்தையுமே கட்டமைக்குது. அப்படின்னா அம்பேத்கர் அப்படிங்கிற ஒரு விஷயம், அவர் வந்து அவ்வளோ பெரிய மேதை, ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரை வந்து உங்கள் ஊரில் இருக்கிற ஒரு சாதாரண ஒரு லோக்கல் ரவுடியை வச்சு நீங்கள் அவரை டீல் பண்ணிடலாம். அவர் அவ்வளோ படித்து வந்த ஒரு மேதையை நீங்கள் இருக்கிற ஒரு லோக்கல் சாதி தலைவர் வந்து தனக்கு சமம் அம்பேத்கரை நிறுத்துறது, இந்த மாதிரியான நிலையெல்லாம் ஏன் அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். இதை நாங்கள் இன்ஜினியரு, நாங்கள் ஏன் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு எழலாம். ஆனால் வந்து ஒரு மனிதனாக வாழ்றது வந்து சக மனிதனுடைய துக்கமோ அவனுடைய சந்தோஷத்தையும் வந்து பார்த்து அதை வந்து உணர்ந்து வாழ்கிறது தான வழியே, நாம் மிருகம் அல்ல. அதுக்காக இந்த விஷயத்த சொல்கிறேன். இப்போ ஏதாவது கார்ட்டூனிஸ்ட்டுங்கிறனால ஏதாவது கிறுக்கணும் அப்படின்னு விரும்புகிறேன். ஏன்னா இவங்க ரெண்டு பேரையும் ரொம்ப பிடிக்கும், கார்ட்டூன் வரைகிறதுக்காக மட்டும்தான், அவங்களுடைய அரசியலுக்காக இல்லை. நன்றி.